பாமக திமுக நேரடியாக மோதும் அரக்கோணம் தொகுதி இறுதியில் யாருக்கு போக போகிறது என்ற ஆர்வம் அதிகமாகி வருகிறது. திமுக பாமக நேரடியாக களமிறங்கும் மிக முக்கிய தொகுதிகளில் அரக்கோணமும் ஒன்று. அரக்கோணத்தை பொறுத்தவரை திமுக பாமக இரண்டிற்குமே கணிசமான வாக்குகள் இருந்தாலும் கடந்த முறை அதிமுக தனியாக நின்று ஜெயித்துவிட்டது. ஆனால் இந்த முறை பாமகவிற்கு அதிமுக ஒதுக்கியுள்ளது. பாமகவின் மிக முக்கிய நபர் ஏ கே மூர்த்தி. இவர்தான் அரக்கோணத்தில் களமிறங்குகிறார். இவருக்கு போட்டியாக திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் களமிறங்குகிறார். நேருக்கு நேரு மோதும் பலம் பொருந்திய திமுக வேட்பாளராக ஜெகத் ரட்சகன் தான் போட்டியிட உள்ளார். அது மட்டுமில்லை, கடந்த இரண்டு முறை தேர்தலில் விட்டதை இந்த மூன்றாவது முறை மூர்த்தி பிடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் கூடியுள்ளது. ஜெகத் ரட்சகன், ஏ கே மூர்த்தி இவர்கள் இருவருக்குமே அறிமுகம் தேவையில்லை. செல்வாக்கு மிக்கவர்கள். அதனால் தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும். ஏ கே மூர்த்தியை பொறுத்தவரை கட்சியில் செல்வாக்கு இருந்தாலும் தொகுதி மக்களிடம் அவ்வளவாக நல்ல பெயர் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதை தவிர மத்திய மாநில அரசுகள் மீதுள்ள வெறுப்பும் இவர் மீது தொகுதியில் பிரதிபலிக்கும் என்றே தெரிகிறது. இருந்தாலும் வடமாவட்ட வன்னியர்களின் ஆதரவு இவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரை முன்னாள் மத்திய அமைச்சர், இவருக்கு கட்சியின் முழு ஒத்துழைப்பு உள்ளது. அதிமுக பாஜக மீதான அதிருப்தி இவருக்கு சாதகமாக உள்ளது. எப்படியும் பாமகவை தோற்கடிக்க திமுக கங்கணம் கட்டி வருவதால் ஜெகத் ரட்சகனுக்கு பிரச்சாரம் செய்ய திமுக முழு ஒத்துழைப்பு தரும். அதிலும் இளம் வாக்காளர்களின் வாக்குகளை அல்ல உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வார் என கூறப்படுகிறது. அரக்கோணம் தொகுதியில் வெல்லப்போவது ஏ கே மூர்த்தியா இல்லை ஜெகத் ரட்சகனா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.